குரங்கின் கையில் ஒரு கூர்மையான கத்தி கிடைத்தால் எப்படி இருக்கும்? மனிதர்களுக்கு அதன் அச்சுறுத்தல் விளைவுகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேர்தலில் படுதோல்வி அடைந்த ஒருவருக்கு, மக்கள் ஆணை அறவே இல்லாத ஒருவருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு உள்ள ஒருவருக்கு இந்த நிறைவேற்று அதிகாரம் கிடைத்தால் குரங்கின் கைக்கு கிடைத்த கூர்மையான கத்தி போல் தான் இருக்கும். ஜனாதிபதி என்று மமதையும் பதவிப்பித்தும் தலைக்கேறி இன்று ரணில் விக்ரமசிங்க போடும் ஆட்டத்தை பார்க்கும்போது கூர்மையான கத்தியை கையில் வைத்திருக்கும் குரங்கில் உதாரமே என் நினைவுக்கு வருகிறது. எமது இலங்கையின் அரசியல் யாப்பில் சர்வ அதிகாரமும் கொண்ட நிறைவேற்று அதிகாரம் என்ற கூர்மையான கத்தியை கையில் எடுத்துள்ள குரங்கின் நிலையிலேயே தற்போது ரணில் விக்ரமசிங்க கருப்பமாற்றி வருகிறார். ரணில் விக்ரமசிங்க என்பவர் யார் என்பதும், அவர் எத்தகைய செயற்பாடுகளை கொண்டவர் என்பதும் இந்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதைவிட அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து செயற்பட்ட அங்கத்தவர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் ரணில் விக்ரமசிங்க யார் என்பது நன்றாகவே தெரியும். ரணில் ஒரு செயல் திறனற்ற நபர். தான் சொல்வதே சரி என்ற கொள்கையில் பிடிவாதம் பிடிக்கும் நபர். தனது கட்சிக்கு ஒழுங்கான தலைமைத்துவம் வழங்க திறானியற்று தனது கட்சியை சீர்குலைத்த ஒரு நபர். இத்தகைய ஒரு நபர் தான் வீழ்ந்திருக்கும் எமது நாட்டை கட்டியெழுப்ப வந்திருக்கிறார். இரண்டு முறை ஆட்சிக்கு வந்து எதையும் சாதிக்காமல் கிடைத்த அரசாங்கத்தை பறிகொடுத்த ரணில் இனி எதைத்தான் சாதிக்கப் போகிறார்? ஐக்கிய தேசிய கட்சி மிக பழமையானது. இந்நாட்டை பல தடவைகள் ஆட்சி செய்த மிகப்பெரிய வரலாற்றில் தடம் பதித்த ஒரு கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி. அத்தகைய கட்சியை உடைத்து சிதைத்து சின்னாம்பின்னப்படுத்திய ஒரு நபர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. தனது கட்சி அங்கத்தவர்களே இவரை வெறுத்து விரண்டோடி வேறு கட்சியை அமைத்துக் கொண்டார்கள் என்றால் இவரின் லட்சணத்தை எடுத்துக்காட்ட வேறு உதாரணம் தேவையில்லை. 2022 தான் கோட்டா கோஹோம் போராட்டம் ஆரம்பமானது. போராட்டம் நடத்தாமலேயே 2020 ஆண்டு ரணில் கோஹோம் என்று இந்நாட்டு மக்கள் ரணிலை வீட்டுக்கு அனுப்பினர். தேர்தலில் படு தோல்வி அடை செய்தனர். நாட்டுக்கு சேவையாற்றியுள்ளதாய் தம்மட்டம் அடிக்கும் ரணிலுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் எத்தனை என்று தெரியுமா உங்களுக்கு? 30,000 குறைவான வாக்குகளையே இந்த ரணில் பெற்று படுதோல்வி அடைந்தார். கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன்னரே மக்கள் ரணிலைத்தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எமது நாட்டில் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை தனக்கு சாதகமாக கொண்டே இந்த ரணில் இன்று ஜனாதிபதியாகி உள்ளார். ஊழல் மோசடிகளில் ஊறிப்போயுள்ள எமது அரசியல் கலாசாரம் ரணிலை மட்டும் வெற்றி வைக்கவில்லை என்பதற்கு சான்றுதான் மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி. மத்திய வங்கியின் ஆளுநராக ரணிலின் சிபார்சிதான் நியமிக்கப்பட்ட அர்ஜுன் மகேந்திரன் இந்நாட்டுக்கு செய்த மோசடியை எங்களால் மறக்க முடியாது. இன்று தேடப்படும் நபரான முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல உதவியவர் இந்த ரணில் விக்ரமசிங்க. மக்களின் பொதுப்பணத்தை கொள்ளையடித்த குற்றவாளியை காப்பாற்றி மறைத்து வைத்துவிட்டு இன்று நாட்டை மீட்க வந்துள்ளாராம். இதை யாரால் நம்ப முடியும்? மக்களால் ஓரம் கட்டப்பட்டிருந்த ஒருவர், மக்களின் ஆணை அறவே இல்லாத ஒருவரை துரதிர்ஷ்டவசமாக ஜனாதிபதியாகும் வாய்ப்பை எங்கள் அரசியல் யாப்பு வழங்கியிருக்கிறது. அதிகாரம் கைக்கு கிடைப்பதற்கு முன்னர் மனிதநேயம் கொண்டவர் போல் நடித்து கொண்டு ஜனநாயகம் பேசிக் கொண்டிருந்த ரணில் தற்போது ஒரு ஹிட்லர் போல செயற்பட ஆரம்பித்திருக்கிறார். ரணிலின் ஜனநாயக விரோத செயற்பாடுகளும் அவரின் இரட்டை நாக்கும் கூரமான இரட்டை முகமும் குறுகிய காலத்திலேயே வெளிச்சத்துக்கு வந்துவிட்டன. அறகலை என்ற போராட்டத்திற்கு ஆதரவாக பேசி வந்த ரணில் பாராளுமன்றத்தில் கூட அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கடந்த மே மாதம் 9 மஹிந்த ராஜபக்ஷவின் குண்டர்கள் காலிமுகத்திடலில் உள்ள போராட்டக்காரர்கள் மீது மிலேச்சத்தனமான தாக்குதலை நடாத்திய போது அதை கண்டித்தவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. அது மட்டுமல்லாமல் இதற்காக முழு அரசாங்கமும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அவர் அன்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். போராட்டம், மனித உரிமை போன்ற விடயங்களில் தன்னை காவலனாக காட்டிக்கொண்ட ரணிலின் போலி நடிப்பு இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. ஜூலை எழுச்சி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை நாட்டை விட்டே ஓட வைத்தது. இந்த வெற்றியை தனக்கு சாதகமாக தந்திரமாக திருப்பிக் கொண்டே இந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகியுள்ளார். அறகலைய என்ற மக்கள் போராட்டம் அடைந்த வெற்றியின் அறுவடை துரதிர்ஷ்டவசமாக செல்வாக்கிழந்து நின்ற செல்லா காசாக கிடந்த இந்த ரணிலுக்கு கிடைத்திருக்கிறது. இது இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வாகும். சிங்களத்திலே பிணற்று என்று சொல்வார்களே, அவ்வாறு பிணற்ற
கிடைத்த எம்பி பதவியை வைத்து பாராளுமன்ற ஆசனத்தை கட்டிப்பிடித்து கொண்டிருந்த ரணிலுக்கு போராட்டக்காரர்களின் புண்ணியத்தில் பிரதமர் பதவி கிடைத்தது. அதன் பிறகு மீண்டும் போராட்டக்காரர்களின் புண்ணியத்தில் ஜனாதிபதி பதவி கிடைத்தது. இந்த புண்ணியத்தில் கிடைத்த பதவியை வைத்துக்கொண்டே ரணில் இப்போது தனது அதிகார விளையாட்டை போராட்டக்காரர்களுக்கு எதிராக காட்ட ஆரம்பித்திருக்கிறார். இந்த அறங்கலைய என்ற போராட்டம் மக்களின் அடிப்படை தேவைகளை வேண்டி நின்ற உரிமை போராட்டமாகும். இது எந்த அரசியல் கட்சிகளின் கொள்கையையோ செயற்திட்டங்களையோ மேம்படுத்தும் போராட்டமாக இருக்கவில்லை. இது மக்களின் உண்மையான உணர்வுபூர்வமான போராட்டமாகும். உலகையே இலங்கையின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த போராட்டமாகும். உணவுக்காகவும் தமது அடிப்படை தேவைகளுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருந்த மக்களின் எழுச்சி போராட்டமாகும். இந்த போராட்டத்தின் வெற்றியை ரணில் இன்று கொள்ளையடித்து ஜனாதிபதியாகியுள்ளார். அறங்கலைய வெற்றியை கொள்ளையடித்து பெற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இன்று நன்றி கட்டத்தனமாக போராட்டக்காரர்களை களையெடுக்க ஆரம்பித்துள்ளார். அன்றாடம் ஒழுங்கான உழைப்பின்றி மக்கள் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மூன்று வேளை உண்டவர்கள் அதனை இரண்டு வேளையாகவும் ஒரு வேளையாகவும் குறைத்து அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பசியால் வாடும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பால்மா இன்றி தாய்மார் துன்பப்படுகிறார்கள். நோயாளிகள் வேலைக்கு மருந்தின்றி அவதிப்படுகிறார்கள். மருத்துவமனைகள் செயலிழந்து வருகின்றன. ஒழுங்கான போக்குவரத்து வசதியின்றி, எரிபொருள் இன்றி, சமையல் எரிவாயு இன்றி மக்கள் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளின் கல்வி முற்றாக சீர்குலைந்திருக்கிறது. இவையே இந்த போராட்டத்தை உயிர் பெற காரணமாக இருந்தன. இந்த போராட்டத்தின் வெற்றியைத்தான் அரசியல் அரங்கில் செல்வாக்கு இழந்து தேர்தலில் தோல்வியுற்று மக்களால் துரத்தப்பட்டிருந்த ரணில் கொள்ளையடித்திருக்கிறார். மத்திய வங்கியை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் வீட்டுக்கு போனவர் இந்த போராட்டத்தை கொள்ளையடித்த காரணத்தினால் நாட்டை ஆளும் ஜனாதிபதியாக மாறியிருக்கிறார். போராட்டத்தில் வெற்றியை கொள்ளையடித்து அதிகாரத்துக்கு வந்த ரணிலின் தற்போதைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ரணில் யாரின் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் என்று பாருங்கள். போராட்டக்காரர்களை மூர்க்கத்தனமாக வேட்டையாடும் படலத்தை ரணில் இப்போது வெட்கமின்றி ஆரம்பித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் மக்களால் விரட்டப்பட்டு மூளையில் முடங்கி கிடந்த ரணிலுக்கு ஜனாதிபதி என்ற பதவியின் உச்சத்தை தொடுவதற்கு ஊன்றுகோலாயிருந்த ஏணியாயிருந்த போராட்டக்காரர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு களம் இறங்கியிருக்கிறார். தான் ஏறிய ஏணியை தனது காரியம் முடிந்ததன் பின்னர் காலால் உதைத்து வீழ்த்து நன்றி மறந்த செயலில் ரணில் இறங்கியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை வேட்டையாடும் படலத்தை ரணில் இப்போது ஆரம்பித்திருக்கிறார். போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்படுகிறார்கள். இதுவரை ஆயிரக்கணக்கானவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. இனம் தெரியாத சடலங்கள் காலி முகத்திடல் கடற்கரையிலும் அதை அண்டிய கடற்கரைகளிலும் ஒதுங்க ஆரம்பித்துள்ளன. சில சடலங்கள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. இவ்வாறு கரையொதுங்கும் சடலங்களின் மூலம் ரணிலின் அரசாங்கம் உளவியல் ரீதியான ஓர் அச்சுறுத்தலை, ஓர் அச்சமூட்டும் நடவடிக்கையை மக்கள் மீது திணிப்பதான சந்தேகம் இப்போது வலுப்பெற்று வருகிறது. இந்த நிகழ்வுகள் மக்களுக்கு இனம் புரியாத பீதியை கிளப்பி வருகிறது. துப்பாக்கி ஏந்திய இனம் தெரியாத நபர்கள் படுகொலைகளை நிகழ்த்திவிட்டு தப்பி ஓடும் சூழல் உருவாகியுள்ளது. அண்மையில் ஒரு துப்பாக்கி நபர் நீதிமன்றத்துக்குள்ளே சென்று அனைவர் முன்னிலையிலும் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்த துப்பாக்கி நபர் மீது போலீசார் எவ்வித எதிர்விளையாற்றலையும் நடாத்தவில்லை. இந்த குற்ற செயல்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க வாயை திறக்காமல் இருக்கிறார். இந்த குற்ற செயல்களை தடுக்க வேண்டிய போலீசார், இது தொடர்பாக தேட வேண்டிய போலீசார் உருப்படியாக எதையும் செய்யாமல் போராட்டக்காரர்களை தேடி தேடி கைது செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் அச்சத்திலும் பீதியிலும் மக்களை உறைய வைத்து போராட்டம் என்ற பெயரில் மக்களை வீதிகளுக்கு இறங்க விடாமல் வீடுகளுக்குள் முடங்க வைக்கும் சூழ்ச்சி ஒன்றாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது. சடலங்கள் கடலில் மிதக்கும் போது, துப்பாக்கி நபர்கள் சுதந்திரமாக வீதிகளில் உலாவி கொலை வரியாட்டம் ஆடும் போது, இத்தகைய கொடூர செயல்களை தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க
பார்க்காத ரணிலின் அரசாங்கம் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்தவர்களை பயங்கரவாதிகள் போல சித்தரித்து கைது செய்து மக்களை திசை திருப்பி வருகிறது. போலீசாரையும் பாதுகாப்பு தரப்பையும் வைத்து போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரிக்கும் மோசமான நடவடிக்கையில் இறங்கி வருகிறது. ரணிலுக்கு இப்போது ஓர் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. மற்றொரு மக்கள் போராட்டம் வெடித்தால், மற்றொரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டால் கோட்டாவுக்கு நடந்த கதி தனக்கும் நடக்கும் என்ற உளவியல் பாதிப்பில் அவர் உழன்று கொண்டிருக்கிறார். தான் கனவிலும் நினைக்காத இனாமாக கிடைத்த இந்த அதிகாரமும் பதவியும் பறிபோய் விடுவோம் என்ற பதற்றத்தில் ரணில் திணறிக் கொண்டிருக்கிறார். இந்த அச்சத்தின் காரணமாகவே ரணில் போராட்டக்காரர்களை மூர்க்கத்தனமாக அடக்குவதற்கு முன்வந்திருக்கிறார். 1988 மற்றும் 1989 காலப்பிரிவில் அவர் நிகழ்த்திய பட்டலந்த படுகொலை செயற்திட்டத்தை மீளவும் செயற்படுத்த தயாராகிறாரா என்ற சந்தேகமும் மக்களுக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது. அவசர கால சட்டத்தை வைத்து அத்தகைய அடக்குமுறையொன்றை பிரயோகிப்பதற்கு ரணிலுக்கு ஒருபோதும் இடம் கிடைக்காது என்பதை அட்வான்ஸாக ரணிலுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். அன்று பட்டலந்த முகாமில் ரணில் நடாத்திய அக்கிரம அராஜக கொலை வெறி நாடகத்தை அரங்கேற்ற இந்நாட்டில் அவருக்கு இடம் கிடைக்கவே கிடைக்காது என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். கடந்த காலங்களில் ரணில் பேசி வந்த ஜனநாயகமும் மனித உரிமை தொடர்பான அவரது நிலைப்பாடும் போலியானது, வெறும் நடிப்பு என்பதை அவரின் செயற்பாடுகளே புரிய வைத்திருக்கிறது. அவரின் இரட்டை நாக்கும் அவரது கோரமான இரட்டை முகமும் ஜனாதிபதியின் கதிரையில் அமர்ந்ததன் பின்னர் அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. திருடன் என்று மாறி மாறி ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்ட ரணில் மற்றும் ராஜபக்ச குடும்பத்தின் இன்றைய நிலையை பாருங்கள். வெட்கம் கெட்ட இந்த களவாணி கூட்டத்தின் செயற்பாடுகளை பார்க்கும் போது இந்நாட்டு மக்கள் வெட்கப்படுகிறார்கள். இன்று திருடர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள். ரணிலை ராஜபக்சர்களும் ராஜபக்சர்களை ரணிலும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றனர். ரணில் இப்போது ராஜபக்சர்களின் காவலனாக மாறியிருக்கிறார். இந்நாட்டில் பொது சொத்துக்களை கொள்ளையிட்டவர்கள், பொது சொத்துக்களை திருடியவர்கள், பொது சொத்துக்களை விற்று தனது பொக்கெட்டை நிரப்பிக் கொண்டவர்கள், திருடிய பணத்தை வெளிநாடுகளில் பதுக்கியவர்கள், பட்ட பகலில் மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர்கள், மத்திய வங்கி கொள்ளையின் சூத்திரதாரிகளில் ஒருவரான அர்ஜுன் மகேந்திரனை பாதுகாப்பாக பத்திரமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தவர்கள் மற்றும் படுபாதக கொலைகாரர்கள் எல்லோரும் இன்று ஓரடியில் திரண்டிருக்கிறார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் தான் இப்போது குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வாழும் உரிமையை எங்களுக்கு கொடு, வாழ்வாதார வசதிகளை எங்களுக்கு கொடு என்று போராட்டம் நடத்திய இந்நாட்டு மக்களை இந்த திருடர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்கிறார்கள், சிறைகளில் அடைத்து வருகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் திருடர்கள் ஆட்சியாளர்களாக மாறியிருக்கிறார்கள், போராட்டக்காரர்கள் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொது சொத்துக்களை திருடி தனது பெயர்களை வரலாற்று புத்தகங்களில் பதித்து சாதனை படைத்த இந்த ரணில் ராஜபக்ச களவாணி கூட்டம் சொல்கிறது, போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கும் அலரி மாளிகைக்கும் அத்துமீறி பிரவேசித்தார்களாம், முற்றுகையிட்டார்களாம், கைப்பற்றினார்களாம், அதில் உள்ள பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார்களாம். இந்த இடத்தில் ரணில் செய்த இன்னுமொரு கதையை இங்கு நினைவூட்டுவது பொருத்தமென நினைக்கிறேன். 2018 அலரி மாளிகையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு அத்துமீறி பிரவேசித்தார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவினாலும் அனுசரணையினாலுமே இந்த முற்றுகை இடம்பெற்றது. அன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ரணிலை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கிய நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 2018 அக்டோபர் மாதம் 27 அலரி மாளிகை ரணில் விக்ரமசிங்கவின் பூரண ஆதரவோடும் அனுசரணையோடும் பொதுமக்களால் அத்துமீறி பிரவேசிக்கப்பட்டு முற்றுகையிடப்பட்டது. 52 நாட்கள் தொடராக பொதுமக்களின் கைகளிலேயே அலரி மாளிகை இருந்தது. இந்த முற்றுகையில் போது அலரி மாளிகைக்கும் இன்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவது போன்றே சேதங்கள் ஏற்பட்டன. அலரி மாளிகையின் மாநாட்டு மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்தவர்கள், ஆதரவாளர்கள் இரவு பகலாக தங்கியிருந்தனர். கட்டுக்கடங்காத ஜனத்திரள்
அலரி மாளிகையை ஆக்கிரமித்திருந்தது. அலரி மாளிகையின் பெருமதி வாய்ந்த தரை விரிப்புகள், கதிரைகள், மலசல கூடங்கள் போன்றவை இதனால் சேதமாகின. அலரி மாளிகையின் இந்த பொது சொத்துக்கள் சேதமாவதற்கு ரணில் விக்ரமசிங்கவே அன்று காரணமாக இருந்தார். அன்று மக்களை தூண்டிவிட்டு அலரி மாளிகையை முற்றுகையிட வைத்து, மக்களை வீதிகளில் இறக்கி போராட வைத்து தனது பிரதமர் பதவியை பாதுகாத்து கொண்ட ரணில் இன்று அரச கட்டிடங்களுக்கு அத்துமீறி பிரவேசிப்பதையும், பொது சொத்துக்களுக்கு இழைக்கப்பட்ட சேதங்கள் குறித்தும் நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்திருக்கிறார். 2018 அலரி மாளிகைக்குள் ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்தவர்களும் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் அத்துமீறி பிரவேசித்ததால் ஏற்பட்ட சேதங்கள் பற்றி ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதை மறுசீரமைப்பதற்கு பொதுப்பணம் எவ்வளவு செலவானது என்பதை ரணில் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். மிஸ்டர் கிளீல் என்று தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொண்ட ரணிலின் கேட்க வேண்டிய கேள்விகள் அதிகம் இருக்கின்றன. மத்திய வங்கியின் கல்லாப்பெட்டியை அர்ஜுன் மகேந்திரனோடு சேர்ந்து எப்படி நன்றாக கழுவி சுத்தம் செய்தார் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்த காரணத்தினால்தான் பாராளுமன்ற தேர்தலில் ரணிலை தோற்கடித்து வீட்டுக்கு விரட்டியடித்தார்கள். ரணிலும் ராஜபக்சர்களும் ஒருவருக்கொருவர் திருடன் என்று திட்டிக்கொண்டு இந்நாட்டின் அப்பாவி மக்களை ஏமாற்றிய நாடகம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அன்று திருடன் என்று ரணிலால் கோஷமிட்டு கூறப்பட்டவர்களை இன்று ரணிலே பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்கே கௌதஹோரா என்று கோஷம் போடும்போது ரணிலின் சிஷ்யர்கள் மகிந்தஹோரா மகிந்தஹோரா என்று கோரஸாக கோஷம் போட்டதை மக்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள். மக்கள் ஆணை அறவே இல்லாத ரணில் ஒரு திருட்டு கூட்டத்தின் ஆதரவில் ஜனாதிபதியாக இருப்பது இந்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு என்பதை சொல்லி வைக்க வேண்டும். அர்ஜுன் மகேந்திரன் திருமண அழைப்பொன்றுக்காக சிங்கப்பூர் செல்கிறார், அவர் திரும்பி நாட்டுக்கு வருவார் என்று பாராளுமன்றத்துக்கு வாக்குறுதி வழங்கி அவரை வெளிநாட்டுக்கு தப்பியோட வைத்த ரணிலின் உரை பாராளுமன்ற ஹென்சார்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும். அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வந்து நீதியின் முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பை ரணிலால் உதாசீனம் செய்ய முடியாது. நாட்டு மக்களின் பொதுப்பணத்தை கொள்ளையிட்ட அர்ஜுன் மகேந்திரனை அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பியது போல அவரை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அமைதியான போராட்டத்தை வன்முறையாக மாற்றி அரசியல் இலாபம் தேட முயன்ற நிகழ்ச்சி நிரல்கள் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டுக்கு அருகில், அதாவது மிருகானை முதல் பாராளுமன்ற பொல்டூவ சந்தியில் இடம்பெற்ற சம்பவங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் வீடு எரிப்பு போன்ற சம்பவங்களின் போது இடம்பெற்ற சந்தேகத்துக்கிடமான நிகழ்வுகள் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த சம்பவங்களின் போது இடம்பெற்ற மின்சாரம் துண்டிப்பு, ஊடகவியலாளர்கள் மீதான மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் போன்றவை ஒரே நிகழ்ச்சி நிரலின்படி இடம்பெற்றிருப்பதாக சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. தீவைப்பு சம்பவங்கள் நிகழ்ந்த இடங்களில் முன்னோடியாகவே ஊடகவியலாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு விரட்டப்பட்டார்கள். ஊடகவியலாளர்கள் விரட்டப்பட்டதன் பின்னரே வன்முறைகள் வெடித்ததாக அறிய வருகிறது. இறுதியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது. போராட்டம் செய்வது இந்நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமை. மக்களின் போராட்டங்களையும் எழுச்சியையும் ஒருபோதும் ஒழிக்க முடியாது. மக்களின் பலத்தின் முன்னால் அராஜகம் அழிந்தே போகும். மக்களின் பலத்தின் முன்னால் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விழுந்துள்ளன. மக்களின் சக்திக்கு முன்னால் மன்னாதி மன்னர்கள் மண்டியிட்டு மண்ணை கவியுள்ளார்கள். இந்த யதார்த்தத்தை ரணில் விக்ரமசிங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை வரலாற்றிலே மக்கள் ஆணையை அதிகம் பெற்று ஆட்சி பீடமேறிய கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட்டமெடுத்ததை மறந்துவிடாதீர்கள். மக்கள் ஆணை அறவே இல்லாத, மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு திவாலான கட்சியின் தலைவரான உங்களின் அடக்குமுறைக்கு எதிராக முழு உலகமும் எழுந்து நிற்கும். அடுத்து வரும் மக்கள் எழுச்சிக்கு முன்னால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் ஆணை அறவே இல்லாமல் திவாலான உங்களால் ஒரு ஆணியையும் புடுங்க முடியாது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.